வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு பிரதமர் மோடி எடுக்கும் புதிய அவதாரம் அப்படிங்கிறது. முதல் டாபிக்கு பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு புதிய அவதாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்காரு. ஸோ என்ன பாடல் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா, நவராத்திரியை முன்னிட்டு ஒரு ஆன்மீக பாடலை பிரதமர் மோடி அவர்கள் எழுதியிருக்காராம். கார்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுக்கு வந்து பெயரிடப்பட்டிருக்கு. தனிஷ்கி பக்ஸி அவர்கள் அந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. துவானி பானுஷாலி அப்படிங்கிறவங்க தான் அந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. நவராத்திரியை முன்னிட்டு ஆன்மீக பாடலை பிரதமர் வந்து எழுதியிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் முதன்முறையாக எழுதக்கூடிய பாடல் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்குங்க. ஓகே, அந்த பாடல் கூடிய விரைவாக ரிலீஸ் ஆக போகுது. பாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ கூட சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனை பயன்படுத்தி தமிழ் பாடல்கள் அனைத்து முக்கியமான ஹிட்டான பாடல்கள் எல்லாத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி சமூக வலைதளத்தில் அந்த வீடியோக்கள்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் குழு இடையேயான அந்த மோதல் இருக்குல்ல, இந்த மோதலில் இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க. என்ன அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அப்படின்னா, காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படை இருக்காங்கல்ல, ஹமாஸ் குழு, அந்த குழு மீது முப்படை தாக்குதலை நாங்கள் வந்து நடத்திக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இஸ்ரேலில் காசா பகுதி அந்த எல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவ முகாமுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அவர்கள் நேரடியாக வந்திருக்காரு. வந்து இராணுவ வீரர்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற புகைப்படத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ பாலஸ்தீனம் இருக்காங்க பார்த்தீங்களா, பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் நடத்திய காசா பகுதியில் நடத்திய தாக்குதலில் 2,215 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். 8,714 பேர் படுகாயம் அடைந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னும் இப்போ பாலஸ்தீனம் அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாலஸ்தீனத்துடைய அதிபர் இருக்கார்ல, அவர் அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்களுக்கு ஃபோன் வந்து பண்ணியிருக்காரு, ஃபோனில் வந்து பேசியிருக்காரு. அப்போ என்ன கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காரு அப்படின்னா, காசா பகுதியில் தண்ணீர் வசதி, உணவு வசதி, மருத்துவ வசதி, ஸோ இதை வந்து கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோ பைடன் அவர்கள்கிட்ட பாலஸ்தீன அதிபர் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காரு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய 141வது மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் முக்கியமான ஒரு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. 2036 நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்துவதற்கு விருப்பமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. 2024 ஒலிம்பிக் போட்டி பாரீஸில் வந்து நடக்கப்போகுது. 2028 ஒலிம்பிக் போட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து நடக்கப்போகுது. 2032 ஒலிம்பிக் போட்டி ஆஸ்திரேலியாவில் வந்து நடக்கப்போகுது. 2036 ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம், தமிழக பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய 3வது ஃபேஸ் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 6ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆக இருந்துச்சு. ஆனால் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக ஒரு 10-15 நாட்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 10 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 16 நாளைக்கு பாத யாத்திரையை அண்ணாமலை அவர்கள் தொடங்குறாரு. எங்க தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவினாசி மேட்டுப்பாளையத்தில் நாளைக்கு பாத யாத்திரை தொடங்க இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த பாத யாத்திரைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்கார்ல, மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த 3வது ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு தொடங்கி நவம்பர் 9ஆம் தேதி லால்குடியில் வந்து முடிவடைகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நான் சொல்லிக்கிறேன். இந்த 3வது ஃபேஸில் எந்தெந்த மாவட்டங்களில் அண்ணாமலை அவர்கள் நடக்க போகிறாரு அப்படின்னா, ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர், புதுக்கோட்டை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தன்னுடைய பாத யாத்திரையை அவர் வந்து தொடங்குறாரு, பாத யாத்திரையை அவர் தொடர்கிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தாங்க கிடச்சிருக்கு. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ திராவிட கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா, சிறையில் நீண்ட வருடங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகளை முன் விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்காங்க. திமுகவும் அந்த முடிவில் ஸ்டாண்டாக இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுகவும் கவன ஈர்ப்பு தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீவிரவாதத்துக்கு மதசாயம் வந்து பூசக்கூடாது. அதே மாதிரி தான்
சிறை கைதிகள் குற்றவாளிகளுக்கு மத சாயம் எத்த பூசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தெரிவிச்சிருக்காரு. சிறையில் இருக்கக்கூடியவங்களை இஸ்லாமியர் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, அவங்க தீவிரவாதிகள், அவங்க வெளியே வந்தா பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கு ஆபத்து அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வார்த்தையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த கைதிகளை, சிறை கைதிகளை விடுதலை செய்ய ஆளுநர் வந்து கண்டிப்பாக சம்மதம் தெரிவிக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் ஆளுநருடைய பவர் எவ்வளோ பெரிய பவர். இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் கவர்னர் போஸ்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான், ஒரு தபால்காரர் மாதிரி தான் அப்படின்னு சில பேர் வந்து சொல்லலாம். ஆனால் கவர்னருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு. ஆர்டிக்கல் 161 படி கவர்னர் தான் ஒப்புதல் வந்து தெரிவிக்க முடியும். சிறை கைதிகளை முன்விடுதலை செய்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்குது? கவர்னருக்கு தான் இருக்குது. இப்போது தமிழக அரசாங்கம், திராவிட கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகளை வந்து முன்விடுதலை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, கவர்னர் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் எந்த வழக்கு பின்னணியில் கைது செய்யப்பட்டிருக்கா, சிறையில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயிலை அவர் கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் போன்ற அந்த குண்டு வெடிப்பு விவகாரங்களில் சம்மந்தப்பட்டு சிறையில் இருப்பவங்களுக்கு முன்விடுதலை கவர்னர் வழங்குவது அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கறதான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா வந்து இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சிறையில் இருக்கக்கூடியவங்க குற்றவாளிகள், அவங்களை குற்றவாளிகளை தான் பார்க்கணுமே தவிர அவங்களுக்கு மத சாயம் பூச வேண்டாம் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லைனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.